அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். ஆல் இண்டியன் ஃபுட் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியன் ஃபுட் ரெசிபியில இன்னைக்கு நாம வாயத்தண்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முன்னவே ஆல் இண்டியன் ஃபுட் ரெசிபியில வாயத்தண்டு எப்படி கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்றது எப்படின்னு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்காக நான் இலச்சியா இருக்கிற வாயத்தண்டு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நடுவில் இருக்க இந்த தண்டு தான் நம்ம இப்ப எடுத்து போறோம். இந்த மேல இருக்கிற பட்டியெல்லாம் உடிச்சு எடுத்துட்டு நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தண்ணியில போட்டு நாலு தென்னஞ்சுப்புள் போட்டு கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. நாரெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவோம். இப்ப நல்லா கழுவி வச்சு ஸ்டவ் மேல பேன் வச்சு அதுல ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச வாயத்தண்டை சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி வெடி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பேன் வச்சு வேர்க்கடலை வறுத்துக்குவோம். இந்த பாருங்க, நல்லா வறுபட்டுச்சு. இப்போ மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியே கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ முன்னவே வேக வச்சு வச்ச வாயத்தண்டு இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம முன்னவே இதில் சேர்த்துருக்கோம், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ முன்னமே தூள் பண்ணி வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைய சேர்த்துக்குவோம். எவ்வளவு சுவையான வாயத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். கிட்னில கல் இருக்கிறவங்க இதை தினமும் சாப்பிட்டா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் புது புது வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.